இந்தியாவிலேயே முதல் முறையா 1 கோடி கஸ்டமர்ஸ் இருக்கிற நம்பிக்கையான ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ஸ்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல லைஃப் டைம்க்கு எந்த ஒரு ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஸ்பெஷலா 30,000 வர்த்தான 5 மந்த்ஸுக்கு ராக்கெட் கால்ஸும் 20,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸும் கூட கொடுக்கறாங்க. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வெறும் 10 நிமிஷத்துல அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம வந்து எந்த ஸ்டாக்கை பத்தி வந்து பார்க்க போறோம்னு எல்லாரும் ஆவலாவே இருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு வாரமும் வந்து ஒவ்வொரு ஸ்டாக் பத்தி வந்து சார் கொடுத்துட்டே இருக்காங்க. எது வந்து நீங்க வாங்கி வச்சா ஷார்ட் டேர்ம்லயும் லாங் டேர்ம்லயும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த வாரம் வந்து இந்தியா மார்ட் பத்தி வந்து கொடுக்கறதுக்காக ரெடியா இருக்காங்க. ஸோ இந்தியா மார்ட் ஸ்டாக் வந்து இப்ப வாங்கலாமா, அதோட டார்கெட் என்ன, எப்படி போகும், ஃபியூச்சர் எப்படி இருக்கு அப்படின்றதுலாம் சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். சார், இப்போ இந்தியா மார்ட் ஸ்டாக் வந்து எப்படி இருக்கு, அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கு, இப்ப வாங்கலாமா, என்ன பிரைஸ் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எந்த பிரைஸ்ல வாங்கலாம், டீடைல்ஸ் கொடுங்க சார். இப்ப இந்தியா மார்ட்னு சொல்லிட்டு நிறுவனம் என்ன மாதிரி பிசினஸ்னா, இ காமர்ஸ் பிசினஸ் தான் எங்களுடைய மெயின் பிசினஸ். இ காமர்ஸ்னா சென்ஸ் ஆஃப் பாத்தீங்கன்னா டிரக்ஸ் அண்ட் பார்மசூட்டிகல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் டயக்னோசிஸ், அது ஃபுட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் பண்றாங்க. இது இல்லாம வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிற மிஷினரிஸ் கூட பண்றாங்க. தென் இண்டஸ்ட்ரி சப்ளையர்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம், சொல்ல போனா வந்து ஆல் ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இன் சிங்கிள் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கறத சொல்ல முடியும். ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம்ல மோஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் வந்து கவர் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து இதனுடைய பிசினஸ் பாத்தீங்கன்னா என்டையரா பேன் இண்டியா ஃபுல்லா ஒரு ஸ்டார்டிங்லேயே வந்த ஒரு கம்பெனின்னு சொல்லலாம். இ காமர்ஸ் பிசினஸ் இப்பதான் ஜொமோட்டோ இதெல்லாம் வந்திருக்கு, பட் இதுக்கு முன்னாடியே வந்து இந்த அளவுக்கு வந்து டாப் லீடிங் இருக்க கம்பெனி. இந்த கம்பெனியோட ஓவரால் வந்து என்ன மாதிரி கம்பெனி, இதனுடைய பி ரேஷியோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்னு பார்த்தோம்னா 13,868 கோடி இருக்கக்கூடிய மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய இந்த கம்பெனி. இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோன்னு பார்த்தோம்னா 44.7. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் வேல்யூ இருக்க ப்ரைஸ் தான் இது, 4,506. பட் வந்து இப்போ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 4,400 4,500 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஹைன்னு பார்த்தீங்கன்னா 9,711 போன ஸ்டாக்ஸ் தான் இந்த ஸ்டாக்ஸ். லோன் பார்த்தோம்னா 3,960 போன ஸ்டாக்ஸ் 52 வீக்ஸ்ல. டிவிடெண்ட் இல்லுன்னு பார்த்தோம்னா கம்மியா தான் கொடுத்துருக்காங்க, 0.36% தான். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபீஸ் இருக்க கம்பெனி. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 615 ரூபா இருக்கக்கூடிய கம்பெனி. பட் பிரீமியத்தில் தான் போயிட்டு இருக்குது. இந்த கம்பெனியோட ஆர்ஓஇன்னு பார்த்தோம்னா 17.7% வந்து ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டிஸ் இருக்குது. ஆர்ஓசிஇ பொறுத்த வரைக்கும் 22.5% வந்து அட் பர்சன்ட்லயும் இருக்குது. இந்த கம்பெனியோட பியர் கம்பாரிசன் கம்பெனி அப்படின்னு பார்க்கும்பொழுது எஃப்எஸ்என் இ காமர்ஸ்ங்கிற கம்பெனி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது, அடுத்து ஜொமோட்டோ லிமிட்டட், அடுத்து வந்து இன்போ எஜ்ங்கிற கம்பெனி, அதுக்கப்புறமேட்டு மட்டும்தான் 4வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மார்ட் இருக்குதுங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த இந்தியா மார்ட்டோட இப்போ லேட்டஸ்ட் பிசினஸ் ரிப்போர்ட் இப்போ கொடுத்துட்டாங்க. அட் ப்ரெசென்ட்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 2022 இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 60 கோடி ரூபா நெட்டாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் குவார்ட்டர் ரிசல்ட்ல. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2021 74 க்ரோஸ் கொடுத்த கம்பெனி தான். பட் இது சேல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலராக 201 கோடி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குது. லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 187 கோடி கொடுத்த சேல்ஸ் வந்து 201 கோடி இம்ப்ரூவ் ஆயிருக்குது. ரிட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி வந்து லாஸ்ட் இதோட கம்மி தான். பட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர்னு பார்க்கும்பொழுது மார்ச் 2022 மார்ச் 2021 ரிசல்ட் கம்பாரிசன் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 21% வந்து அப் ஆயிருக்குது. அதாவது 396 கோடி கொடுத்த கம்பெனி 403 கோடி வந்து ஆஃப்டர் நெட் ப்ராஃபிட் வந்து சாரி 287 கோடி கொடுத்த கம்பெனி 310 கோடி வந்து ஆஃப்டர் டேக்ஸ்க்கு அப்புறம் ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ரிட்டர்ன் கம்பாரிசன் பார்த்தீங்கன்னா 23% வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் சொல்லலாம். இது ஒரு பெஸ்டான இது. அடுத்து இந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் மெயினாக பார்க்கணும். இந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கும்பொழுது ப்ரமோட்டர்ஸ்ட 49.52% வச்சிருக்காங்க. மெயினாக ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 23.93%. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி 25% நியர்பை வந்து இவங்க வச்சிருக்கிறதுனால இது ஒரு பாசிட்டிவான விஷயமா இதோட எடுத்துக்கலாம். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து 5.46% வச்சிருக்காங்க. அது இல்லாமல் பப்ளிக் மட்டும் கிட்டத்தட்ட 21% ஷேர்ஸ் இருக்குது. ஸோ மெயினாக எஃப்ஐஸ் வந்து அதிகமான ஷேர்ஸ் வச்சிருக்காங்க. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மெயினாக இதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க போது இது ஒரு பாசிட்டிவான விஷயமா எடுத்து சொல்லலாம். இந்த கம்பெனியோட மெயின் ஃபோக்கஸ் வந்து இப்போ லேட்டஸ்டாக வந்து மெயின் ஸ்டாக் ப்ரோக்கிங் கம்பெனியான HDFC செக்யூரிட்டிஸ் மோத்திலால் ஓஸ்வால் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே இதை மெயினாக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அனலிஸ்டல் ரிப்போர்ட்லையும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வச்சுட்டு இது எவ்வளோ டார்கெட் போகுங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மார்க்கெட் வந்து மோத்திலால் ஓஸ்வால் சொல்றது வந்து 6,150 வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க.
பட் இதே வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தரதி செக்யூரிட்டிஸ் 5500 வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. ஸோ இவங்கெல்லாம் போன அனலிஸ்ட் ரிப்போர்ட்லயும் ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணி பார்த்துலயும் ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் தான் ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ ஓகே இவங்கெல்லாம் பண்ணாங்க. எனிகாவும் வந்து நம்ம டெக்னிக்கலா செக் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த கம்பெனில வந்து 44 மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஆகுது, தென் நெக்ஸ்ட் வந்து 200 மூவிங் ஆவரேஜ் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அட் பிரசன்ட் 4,400 to 4,500 இருக்கு ஸ்டாக் இருக்கிறது, வந்து ஆல்மோஸ்ட் 5,500 போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அவங்க அனலைஸ் பண்ண ரிப்போர்ட்டும் ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலா இருக்குது, நம்ம இங்க செக் பண்ணதுலயும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது. ஸோ ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டா ஒரு 1,000 ரூபா நம்ம இமீடியட்டா கிடைக்கணும், ஒரு 1 இயர்க்குள்ள கிடைக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா இதுல இன்வெஸ்ட் பண்ணி வைங்க, ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி. ஸோ ஸ்பெகுலேஷனுக்கு இதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஒரு ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் மேல ஏறும் பொழுது புக் பண்ணி வேணா ஸ்பெகுலேட் பண்ணுங்க. பட் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ்ல பண்ற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா ஒரு வெயிட் பண்ணுங்க, மினிமம் ஒரு 500 ரூபா ரேஞ்ச் போனவொன்னா செல் பண்ணுங்க, அகைன் பை பண்ணுங்க, தென் 1,000 ருபீஸ்ல புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆயிருங்க. திருப்பி டவுன் ட்ரெண்ட் வரும்போது அகைன் ஸ்டார்ட் பை பண்ணிக்கலாம் தாராளமா. ஸோ இதனால இந்த ஸ்டாக் செலக்ட் பண்றது ஒரு நல்ல சஜஷன் தான் தெரியுது கண்டிப்பா. இப்ப நீங்க வந்து இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து எவ்வளவு எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, மோதிலால் ஆஸ்வால் ஆகட்டும் இன்னொரு பிராண்ட் ஆகட்டும் அவங்க வந்து 6,000 to 5,000 எதிர்பார்க்கறாங்க. அது எவ்வளவு நாளுக்குள்ள, அதாவது எவ்வளவு வருஷமா எவ்வளவு நாளுக்குள்ள அந்த இதை எதிர்பார்க்கறாங்க? இப்போ வந்து இந்த மோதிலால் ஆஸ்வால் வந்து சொல்லியிருக்கிறது என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா April 30 அன்னைக்கு நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து May 27 வரைக்கும் வந்துட்டோம். April 30 அன்னைக்கே பாத்தீங்கன்னா 6,150 ரூபா போகும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்றதும் பாத்தீங்கன்னா இந்த பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, தென் இது வந்து போகக்கூடிய நாட்கள் ஒரு 1 இயர்ல கூட ரீச் ஆகுங்கிறாங்க. அடுத்து வந்து ஆனந்தரதி புல்ஸ் புல்லிஸ் ட்ரெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து May 23 ஜஸ்ட் ஒரு 5 டேஸ் பிஃபோர் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து டெஃபினட்டா 5,500 ரூபா வரைக்கும் சான்சஸ் போக போகுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு மெயின் ஸ்டாக் புரோக்கர் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறதுனால இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அங்க இருக்க டீம் மெம்பர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ரிசர்ச் டீம்லாம் டெஃபினட்டா ஒரு குவாலிஃபைடான பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ டெஃபினட்டா நீங்க வந்து ஸ்ட்ராங்கா வந்து இது வாங்கலாம். ஏன்னா பேஸ்டான எல்லா மேக்சிமம் அனலிஸ்டும் சொல்றாங்க, அது இல்லாமல் நாமளும் ஒரு கிராஸ் செக் பண்ணி பாக்குறதுல வந்து இப்ப 44 மூவிங் ஆவரேஜ்ங்கிற ஒரு இடத்துல இருந்து கிராஸ் ஆக போகுது, இன்னொன்னு வந்து ரொம்ப டிப்ல வந்து கீழே வந்துருக்குது. ஸோ இதெல்லாம் ஈவெண்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல ஒரு ரைட் டைம் கூட சொல்லலாம். டெஃபினட்டா ஒரு எக்ஸிட், டெஃபினட்டா ஒரு பாசிட்டிவான எக்ஸிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு வச்சுக்கீங்களா கண்டிப்பா. ஓகே சார், ஸோ ஒரு நல்ல ஸ்டாக் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ அவங்களும் வந்து இதை அனலைஸ் பண்ணிட்டு அவங்க வந்து இதில் வந்து முதலீடு பண்ணலாமா அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு பண்ணட்டும். தேங்க்யூ சார். அண்ட் வந்து சாரோட சப்ஸ்கிரிப்ஷனோ இல்லை கால்ஸோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ சார், இன்னைக்கும் ஒரு ஸ்டாக் நல்ல ஸ்டாக் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியாவிலேயே முதல் முறையா 1 கோடி கஸ்டமர்ஸ் இருக்கிற நம்பிக்கையான ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ஸ்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல லைஃப் டைமுக்கு எந்த ஒரு ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஸ்பெஷலா 30,000 வர்த்தான 5 மந்த்ஸுக்கு ராக்கெட் கால்ஸும் 20,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸும் கூட கொடுக்கறாங்க. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வெறும் 10 நிமிஷத்துல அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.